குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயகிரி ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல சில பேருக்கு வந்து டவுட் இருக்கு. ஓகேங்களா? அது முக்கியமான என்னன்னா, இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு இது ரிலேட்டடான டவுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா இருக்கு. ஓகேங்களா? அதை பார்த்து டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். இந்த ஜென்ரலாக வேறு என்னென்னலாம் ஜென்ரலாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட குரூப்போட லிங்க், டெலகிராமோட குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போகிறவங்க மட்டும். ஓகேங்களா? ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அண்ட் இப்போ அப்ளை பண்ணுறப்ப சில டவுட்ஸ் வருது, எதாவது கேட்கணும், இல்லை ஏதோ படிக்கிறது ரிலேட்டடாக ஜென்ரலாக டிஸ்கஷன், இல்லை கொஸ்டின் பேப்பரை அவங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை எழுதுவாங்க, இவங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் இருப்பாங்க, இங்கே மெட்டீரியல் ஷேரிங்கு, இந்த மாதிரி ஜென்ரலாக அவங்க பர்பஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி ஒரு டெலகிராம் குரூப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதில் இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க, குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கவங்க, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர்ஸில் கிளியர் பண்ணவங்களோட டாப்பர்ஸோட பேப்பர்ஸ் இருக்கும், போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இருக்கும். அண்ட் அந்த நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மேகசின்ஸு, புக்ஸு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டிக்னா இந்தியன் பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த் புக்ஸ்னால் அதோட இங்கிலீஷ் தமிழ் அது போல் எல்லாமே இது இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா புக்ஸுமே உங்களுக்கு இருக்கும், சாஃப்ட் காப்பியாக. அண்ட் நீங்கள் படிக்க வேண்டியதுக்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் மற்றது எல்லாமே இருக்கும். அண்டு யோஜனா, தமிழரசு மேகசின்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அண்டு குருஷேத்ரா இது எல்லாமே அடுத்தடுத்து வந்து ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். அண்ட் வந்து பாலிசி நோட்ஸ், இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ரீசெண்டாக இருக்க இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ் இது எல்லாமே நமக்கு வந்து ஆன்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இப்போ அப்ளை பண்ணுறப்போ வர டவுட்ஸோ, இல்லை டெஸ்ட் எழுதுறப்போ, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் வருதுன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறதுக்கு இந்த குரூப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, இப்போது ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல இருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு ரூல் கேண்டிடேட்டாக இருப்பார், அவர் எப்படி அவர் டவுட்டை கேட்குறது, யார்கிட்ட போய் கேட்குறதுன்ற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஓகேங்களா? அதில் போயிருக்காங்க, ஜென்ரல் இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒரு 147 மெம்பர் ஜாயின் பண்ணி அவங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது நோட் ஷேரிங் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலே வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள். ப்ரிலிம்ஸ் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே அதுக்கான அப்டேட்ஸ் அது எல்லாமே வந்து இதில் தான் கொடுப்போம். இதில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னா எந்த மாதிரி வரணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ அதுக்கான ஃபார்மெட் இதில் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார், ஒருத்தர் போட்டிருக்காரு. ஒருத்தருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். ஓகேங்களா? தெரிஞ்சதை சொல்லுவேன், ஷேர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ஷேரிங், அது போல் மற்ற ஃப்ரீ டெஸ்ட், கொஸ்டின் பேப்பர்ஸ், ஃப்ரீ மெட்டீரியல்ஸு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது இருக்கும். அண்ட் வந்து ஏற்கனவே சர்வீஸில் இருக்கவங்களோட கைடன்ஸும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். அவங்களுமே இதில் இருக்க அந்த குரூப்ஸில் இருக்காங்க, அவங்க ஃப்ரீயாக இருக்கப்போ உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அந்த என்ன புக் வந்து ரெஃபர் பண்ணலாம், இல்லை என்ன இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், நமக்கு இந்தியா புக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நமக்கு இது பண்ணுவாங்கல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் இந்த வருஷத்துக்கான முக்கியமான இதெல்லாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? என்னென்ன தான் ரெஃபர் பண்ணணும், என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக என்ன மெட்டீரியல்ஸ், டாப்பர்ஸோட பேப்பர்ஸ் அண்ட் கைடன்ஸ் எல்லாமே அதை இருக்கும். அண்ட் உங்களுக்கு பர்சனலாக இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான டவுட்டோ, இல்லை வேறு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, இல்லை ஒரு இடத்துல டெஸ்ட் எழுதுறீங்க, இன்னொருத்தர் வேறு ஒருத்தர் டெஸ்ட் எழுதுறீங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேணும், அதில் கொடுக்குற ஆன்சர்ஸ் இது வேணும், எல்லாமே அதில் நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுக்கு பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்சர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இப்போ தமிழோட ஸ்கீம்ஸ், ரீசெண்டாக நடந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு இன்னொருத்தவங்க இருக்கவங்க அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க. இப்போ தமிழ் புதலும் திட்டம்னா என்ன, ஒரு பேசிக் அவங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸும் அவங்க கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2021லேருந்து 2024 வரலும் இருக்க தமிழ்நாடு ரிலேட்டடான முக்கியமான ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? தமிழ்நாடு கிளைமேட் டு சேஞ்ச் மூமெண்ட், நீல்கிரி டிராஃப்ட் ப்ராஜெக்ட், மிஷன் நேச்சரு, ப்ராஜெக்ட் ஹவ்வாரியும், இது மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த இதுலேயே வந்து தமிழும் இருந்துச்சு. ஒன் செகண்ட், நீங்கள் 2021 2029 முதலமைச்சர் கால விநியோகத்துட்டு நமக்கு லாஸ்ட் எக்ஸாம்ல குரூப் டூல கேட்டாங்க. கேட்கலாம், அப்படியே டைரக்ட் கொஸ்டின்ஸாகவும் வரும். அப்படி எல்லாம் ரீசன்ட் ஸ்டெப்ஸ் டேக் என்ன, அது மாதிரி ஏதாவது நம்ம பாயிண்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இது மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எக்ஸாமுக்கு தேவைப்படுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் ஷேர் பண்ணுவாங்க. உங்கள் டவுட்ஸ் மற்ற எல்லாமே நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட குரூப்போட லிங்க் நான் கீழே டெலகிராமில் கொடுக்குறேன். சி டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை எடுத்து நீங்கள் இது பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் ஒன் கிளியர் பண்ணிக்கிறதால உங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை நமக்கு குரூப் டூ ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இந்த குரூப்லேயே வந்து அப்டேட் வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் என்னென்ன டவுட் இருக்குன்னு ஜென்ரலாக ஓவராலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்க்கான அந்த மெமோவை பற்றி. ஓகே, கம்பைன் சிவில் சர்வீஸ் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன், குரூப் ஒன் சர்வீசஸ், அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஓகேங்களா, இன்டிமேஷன் ரெக்கார்டிங், அதை பற்றி தான். இங்கே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் பேர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதை பார்த்துக்கோங்க. இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து இ சேவை மையத்தில் போய் தான் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து இந்த இ சேவை மையத்தில் பண்ணுறப்ப அவங்க மாற்றி மாற்றி பண்ணிடுறாங்க, நிறையா மிஸ்டேக்ஸ் வருதுன்றதால இந்த முறை வந்து நம்ம வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டை வந்து நம்மளே அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்ம ஃபீஸ் வந்து 200 ரூபா பே பண்ணிட்டு, பே பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நம்மளே தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கு சில சைஸஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைல் ஃபார்மெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க. பிடிஎஃபாக இருக்கணும், 300 to 500 KB இருக்கணும், ரெசல்யூஷன் வந்து 200 DPI இருக்கணும்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து உங்களோட ஃபைலில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சாலோ இல்லை கம்மியாக இருந்தாலோ, மோஸ்ட்லி அதிகமாக தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பிடிஎஃப் சைஸ் கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதில் உங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணினா உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ப்ரிஸ்கிரைப்டு இதில் நீங்கள் வந்து உங்களோட ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஸ்டெப்ஸ் டு அப்லோட் டாக்குமெண்ட் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் ஓடிஆர். ஓகேங்களா? ஓடிஆர் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுக்கு போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே செலக்ட் த பட்டனு, அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் அகைன் த கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும். பேமெண்ட்டுக்கு இதுதான். ஓகேங்களா? ஓடிஆர் லாகின் போய் டேஷ்போர்டு, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேமெண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் 4/2024. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிடணும், செகண்ட் தான் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இதை அந்த அந்த ஸ்டெப் இது பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஒரு டவுட். ஓகேங்களா? நம்ம இசேவை மையத்தில் போய் கேட்டோம், எங்களுக்கு அந்த அப்டேட்டும் வரலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுதான் நம்மளே பண்ணுற மாதிரி தான் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? இங்கே வந்து ஆஃப்லைன் பேமெண்ட் மோடு லைக் டிமாண்ட் டிராஃப்ட், இந்தியன் போஸ்டில் எடுக்கிறது, பேங்க் செக்கு, இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே எடுக்க எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பியாக தான் இருக்கணும். அந்த வந்து டைம் சொல்லியிருக்காங்க, 6/9/2024 to 59/2024, 5:45 PM குள்ள நம்ம பண்ணியிருக்கணும். அண்ட் பேமெண்ட் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி முடிச்சிடும். ஓகேங்களா? 49/2024 up to 11:59. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமானது வந்து நம்ம வந்து ஆதாரை வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணியிருக்கோம், முன்னாடி பண்ணியிருக்கப்போ பிரிலிம்ஸ் போய் பண்ணியிருப்போம். சப்போஸ் எதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைல் சைஸை பொறுத்தவரை இந்த சைஸில் தான் இருக்கும், 300 KB to 500 KB வரணும். நீங்கள் ஒரு 350-400 அந்த ரேஞ்சில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நிறைய பேருக்கு இது வந்துச்சு. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை நமக்கு டிஎஸ்பிக்கும் இந்த ஃபயர் சர்வீஸுக்கு இருக்க ரெண்டு சர்டிஃபிகேட் இதுக்கு மட்டும் நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம அசிஸ்டன்ட் சர்ஜன், அந்த அசிஸ்டன்ட் சர்ஜன் ரேங்க்கு மேலே இருக்கவங்க யார்கிட்ட வேணா நம்ம இதை அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஜஸ்ட் நீங்கள் போனாலே போதும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி இன்டிமேஷன் காலையிலே போயிடலாம். போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாக பண்ணிவிடுவாங்க. சில இடத்துல வந்து ஒரு 100-200 சர்வீஸ் சார்ஜ் மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? இதுதான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு மேஜராக, மற்ற எல்லாமே பெருசாக டவுட் இல்லை. ஓகேங்களா? இது பாருங்க, நேம், டேட் ஆஃப் பர்த்க்கான சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, யூஜிஆர், பிஜி, அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரிலிஜன்க்கான சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது, இப்போ யூஜி இருக்கா, பிஜி இருக்கா, அது இருந்தால் அதை பார்த்தா டீட்டெயில்ஸ், நாலேஜ் இன் தமிழ், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இருந்தீங்கன்னா, இப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸப்ஷன் கேட்குறேன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டெஸ்ட் டீட்டெயில்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எது பண்ணணும் அந்த அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிஎஸ்டிஎம் இஷ்யூ, பிஎஸ்டிஎம்ல நிறைய அந்த இஷ்யூ வரும். லாஸ்ட்டாக நம்ம பார்த்ததுலேயே பார்த்துருக்கோம், நிறைய பேர் வந்து இந்த ரிஜெக்ட் ஆகிறதுக்கான இதில் வந்து அந்த பிஎஸ்டிஎம் வந்து நிறைய இது ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்குது, இல்லை 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 1st to 12th தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
இருக்கல எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. எப்படி அப்லோட் பண்ண என்னன்னு சொல்லிட்டு முக்கியமான டவுட் வந்து இதுதான், இசேவை மையத்துக்கு போய் நிறைய போய் கேட்டதாகும். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இங்கே தெளிவாகவே தான் சொல்லியிருக்காங்க நம்மளே பண்ணுற மாதிரி. அண்ட் வந்து இன்னொன்று, நம்ம அப்ளை பண்ணுறப்ப எந்த இதுக்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அது கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. ஸ்டார் இல்லைன்னா நம்ம அதை அப்படி மேண்டேட்டரி கிடையாது ஓகேங்களா. நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் இதெல்லாம் அப்புறம் கூட பார்த்துக்கலாம் சரிங்களா. இதுதான் முக்கியமாக இதுன்னு சொல்றது. அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தேவையானது எல்லாமே இதில் கிடைக்கும் ஓகேங்களா. மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கை பார்த்தா டிஸ்கஷன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் சரி, இதில் போட்டிங்கன்னா ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அரௌண்ட் 150 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் தனித்தனியாக இருந்து பார்க்குறது, அவங்க ஒருத்தருக்கும் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது ஒரு சொல்யூஷன் யார்ட்டையும் கேட்டிருப்பாங்க இல்லை, உங்களுக்கு ஈஸியாக அதுக்கான இது தெரிஞ்சிடும் அப்படிங்களான்றது. நீங்கள் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த குரூப் வந்து. உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூ போயிட்டு நீங்கள் போஸ்டிங் வாங்குறதுல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதுவரை உங்களுக்கு கைடன்ஸும் கிடைச்சிட்டு இருக்கும், ஃப்ரீ டெஸ்ட்டும் கிடைச்சிட்டு இருக்கும் ஓகேங்களா. அது ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட். வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.